Hello students, I am Ramanan. In the video, class 10, unit exercise 2, sum number 6. Find the 12th term from the last term of the AP. From the last term, reverse. So, in the AP, we will rearrange 100 dot 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 minus 6, minus 4 and minus 2. Okay. அப்ப ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வரும் இப்ப 100 னு வரும் டி ஓட வேல்யூ -4 முந்தின டம்ல இருந்து இத சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா அப்ப -4 ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு -6 ஓகே இப்ப டி இஸ் ஈக்குவல் டு -4 +6 சோ டி ஓட வேல்யூ +2 ஓகே இப்ப ஏ தெரியும் D தெரியும் அடுத்ததா n உடைய வேல்யூ சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா n is equal to 12 னு கொடுத்திருக்காங்க சோ tn is equal to a plus n minus 1 into d இல்லையா அப்ப t12 is equal to a உடைய வேல்யூ -100 ஓகே plus n உடைய வேல்யூ 12 -1 d உடைய வேல்யூ 2 சிம்பிளிஃபை பண்ண போறோம் T12 இஸ் ஈக்குவல் டு -100 +11 இன்ட்டு 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -100 +22 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -78 ஸோ T12 இஸ் ஈக்குவல் டு -78 ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த சம்பளம் ஞாபகம் வச்சுக்கணும் ரிவர்ஸ்ல கேட்கறதுனால ஏவோட வேல்யூ -100 இங்க இருக்கு பாருங்க ஏவோட வேல்யூ -100 அந்த ஏபி ரிவர்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிடணும் லாஸ்ட்ல இருந்து எழுதணும் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ